And now I request the Honorable Minister, Mr. Kadambur Raju, to address the meeting. இன்றைக்கு நமது தேச தந்தை நமது நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளில் எத்தனை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தாலும் கூட இது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அடுத்த தலைமுறைக்கு அர்த்தமுள்ள விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு மொழியாக்கம் பெற்று இங்கே பேசுகின்ற நண்பர் ஒருவர் சொன்னார், சிவதானு பிள்ளை அவர்களை பற்றி சொல்கின்ற நேரத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் எந்த பதவியிலும் இல்லை, அதே போல் இவர் இருக்கின்றார் என்று சொல்லி அதை விட உச்சமான பதவிக்கு அவர் வர வேண்டும் என்ற கருத்தை சொன்னார்கள். அந்த வகையிலே தான் அதற்கு முன்னோடியாக இன்றைக்கு மறைந்தாலும் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக, இன்னும் சொல்லப்போனால் மாணவ செல்வங்களின் நெஞ்சத்தில் இடத்தை பெற்றதோடு மட்டுமில்லாமல் அவர்களை நல்வழிப்படுத்துவதே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்டு அவர்கள் இந்தியா வல்லரசாக வர வேண்டும் என்றால் அவர் கனவு காண வேண்டும், ஒவ்வொரு மாணவனும் கனவு காணுகின்ற நேரத்திலே அந்த கனவை அவர்கள் அடைகின்ற நேரத்திலே இந்தியா வல்லரசாக உருவாகும் என்ற கருத்தை ஆணித்தரமாக எடுத்துரைத்து மாணவ செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கு இந்தியாவின் ஜனநாயக தூண்களாக உருவாக்கியதற்கு முழு முயற்சி எடுத்த மறைந்த மாமேதை அப்துல் கலாம் அவர்கள், இதே போல உக்ரைன் அணுகுண்டு என்ற ஒரு அணுகுண்டை வெடிக்கச் செய்ததன் காரணமாக உலக நாடுகளின் பார்வையெல்லாம் இந்தியாவை நோக்கி திரும்பச் செய்த வரலாற்றை படைத்த அற்புதமான மாமனிதர் அவர், அந்த உச்சமான பதவியை அடைய வேண்டும் என்று சொல்லிதான் பல்வேறு நிலைகளில் இருந்த நேரத்தில் தமிழகத்திலே ஒரு 16 ஆண்டுகால முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு மறைந்தாலும் மக்கள் உள்ளங்களிலே நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் முதன் முதல்ல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை அத்தகைய உச்ச பதவிக்கு பரிந்துரை செய்தார் என்பதை நான் இந்த நேரத்தில் மலர் நினைவுகளாக நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே தான் சிவதானு பிள்ளை அந்த பதவிக்கு நிச்சயமாக தகுதியானவர், எதிர்காலம் அதை நிர்ணயிக்கும் என்பதை நான் உங்களைப் போல நானும் மிஸ்த ஆர்வமுள்ளவனாக இருக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்பாக பேசிய அன்பு சகோதர் அலிகன் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் சொன்னார்கள், அகிம்சை என்பது சகிப்புத்தன்மைக்காக அது கோழைத்தனம் அல்ல, அதான் வெற்றியின் உச்சகட்டம் என்ற கருத்தை சொன்னார்கள். அது நம்ம நாட்டை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை ஒவ்வொரு இந்தியனுக்கும் அது நிதர்சனமான உண்மை. அந்த அகிம்சை ஒன்றுதான் வெள்ளையனை வெளியேற்றி விரட்டி விட்டு நமக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தது என்று சொன்னால் மகாத்மா காந்தியுடைய அகிம்சை என்பதை யாரும் அதை மாற்று கருத்து இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இன்றைக்கு அத்தகைய தலைவருக்கு, அத்தகைய நம்ம தேச தந்தைக்கு இன்றைக்கு 150வது ஆண்டு விழாவை நம் நாடு முழுவதும் கொண்டாடுகின்ற வகையில் நமது நாட்டுக்கும் சோவியத்திற்கு இன்றைக்கும் நல்லுறவு உண்டு என்பதை காலங்காலமாக நாம் பார்த்து வந்திருக்கின்றோம். அந்த நட்புறவு கழகத்தின் சார்பாக அவருடைய துணையோடு சிவதானு பிள்ளை அவர்கள் அந்த புரமோசர்களை அந்த ஏவுகணையை சாதித்து காட்டிய நேரத்தில் அன்றைக்கு அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்று சொன்னால், நாம் 4வது 5வது இடத்துல இருக்கின்றோம், இன்றைக்கு முதல்நிலை அடைவோம் என்று நான் இயங்கியிருந்த நேரத்தில் புரமோஸ் என்ற அஸ்திரத்தை இவர் பயன்படுத்தி அதில் வெற்றி கண்ட நாளிலே நாம் முதலிடத்தை பெற்றுவிட்டோம் என்ற நின்றத்தில் நான் பெருமைப்படுகின்றேன் என்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை சொன்ன நாள் அது அற்புதமான நாள். அந்த சாதனைக்குரியவர் தான் நாங்கள் அன்பு சோர சிவதான பிள்ளை என்பதில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியில்படப்பட வேண்டிய ஒரு மகத்தான விஷயம். அந்த அத்தகைய விஷயத்தை இன்றைக்கு அவர் எழுதிய புத்தகத்தை வெற்றி மந்திரம் என்ற புத்தகத்தை இன்றைக்கு தமிழாக்கம் செய்து அந்த தமிழாக்கத்தை வெளியிடுகின்ற நல்ல வாய்ப்பை உருவாக்கி இன்றைக்கு கவுன்சில் ஜெனரல் ஆஃப் ரஷ்யன் ஃபெடரேஷனுடைய தலைவராக முதல் நிகழ்ச்சியாக நமது நகருக்கு நமது ஊருக்கு சென்னைக்கு வந்திருக்கின்றார் மரியாதைக்குரிய உலை என் அவைதேவ் அவர்கள். அவர்களிடம் அந்த புத்தகத்தை வெளியிட்டதன் காரணமாக இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு இன்றைக்கு அன்றைக்குள்ள நட்பு இன்றைக்கும் தொடர்கின்றது என்ற வரலாற்றை நாம் இன்றைக்கு ரஷ்யன் கலாச்சாரத்தின் மூலமாக நட்புறவு கழகத்தின் மூலமாக இன்றைக்கு நாம் நிகழ்த்தி காட்டுகின்றோம் என்று எண்ணுகிற நேரத்தில் இது மகிழ்ச்சிகரமான விஷயம், மகிழ்ச்சிகரமான சம்பவம், மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி என்பதை நான் முதலில் இந்த நேரத்தில் பதிவு அதில் நாங்களும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்த
இங்கே தங்கப்பன் போன்றவர்கள்லாம் நல்ல நிகழ்ச்சிக்கு நான் இது மூன்றாவது முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். இதே சோவியத் இந்திய சோவியத்தின் அற்புத கழகத்திற்கு இங்கே வந்திருக்கின்ற நேரத்தில் இந்து ராம் அவர்கள் வந்திருக்கின்றார், மற்றும் ஜம் வீரமணி போன்றவர்கள், இங்கே மரியாதைக்குரிய ராம்குமார் அவர்கள், நேற்றைய தினம் அவருடைய தந்தையார், இன்றைக்கு மகாத்மா காந்தி அவர்களை பேசுகிற ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்கள், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி பேசுகின்ற நேரத்தில், ஒவ்வொரு துறையிலும் அப்படி சிறந்தவர்களை பேசுகின்ற நேரத்தில், நமது தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து இன்றைக்கு தமிழ் சினிமா நூற்றாண்டு விழாவை கொண்டாடிக்கொண்டு வருகிறது என்றால், தமிழகத்தில் தமிழர் பெருமை கூடிய அளவிற்கு தமிழகத்தில் ஒரு நடிகர், இந்தியாவிலேயே செவாலேயே விருது பெற்ற ஒரே ஒரு நடிகர், திரைப்பட நடிகர் என்றால் அது நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அதனால தான் அரசின் மூலமாக இன்றைக்கு அவருக்கு மணிமண்டபம் அமைத்து அவருடைய புகழ், இன்றைக்கு வந்திருக்கின்ற கல்லூரி மாணவர்கள், இவருடைய வாரிசுகள்லாம் அடுத்த தலைமுறையில் எந்த தலைமுறையில் வந்தாலும் அவருடைய கலைத்திறமையை போற்ற வேண்டும், அவர் புகழ் மங்காமல் இருக்க வேண்டும் சொல்லி நேற்றையிலிருந்து அவருடைய பிறந்த நாளை அக்டோபர் 1ஆம் தேதி அரசு விழாவாக அறிவித்து முதல் நிகழ்ச்சியை நேற்றைய தினம் நாங்கள் அங்கே அரசு சார்பாக நிகழ்த்தி காட்டினோம். அதெல்லாம் ஏன்னா அவர்கள் காலத்தால் போற்றப்படக்கூடிய பொக்கிசங்கள், நடிகத்தில் சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது என்றால், அந்த அவருடைய காலம் கடல் உள்ளளவும் தமிழ் மண் உள்ளளவும் தமிழர்கள் உள்ளவரை அவருடைய இந்திய நாட்டிற்கு வித்திட்ட, வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள்லாம் போற்றப்பட வேண்டிய எண்ணத்தின் அடிப்படையில் தான் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அமைத்து அரசு மரியாதை செய்து விட்டிருந்தது. அவ்வளவு சிறப்புக்குரிய நிகழ்வுகளை நேரத்தில் கலந்து கொண்டு இன்றைக்கும் இங்கே வந்திருக்கின்றார் மரியாதைக்குரிய ராம்குமார் அவர்கள், இங்கே பப்ளிஷர் இந்த இதை வெளியீட்டாளராக பி கிருஷ்ணன் அவர்கள், மற்றும் அல்போன்ஸ் அவர்கள் மேடைக்கு வந்த நேரத்தில் அவர் மெசேஜ், அவர் ஆலயம் பார்த்த உடனே எந்த ஊர் நச்சு தான் நான் கேட்டேன், பார்த்த உடனே நம்ம ஊர் பக்கத்து சொந்தக்காரனாக தான் இருப்பார் நினச்சி கேட்ட உடனே தென்காசி பக்கம் சுரண்டை என்று சொன்னார். எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த நெல்லை மாவட்டத்திலிருந்து நல்லபடியை செய்திருக்கின்றார், இந்த மொழியாக்கம் செய்திருக்கின்றார், அவரையும் நான் இந்த மனதார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் இங்கே பேசுகின்ற அன்பு நண்பர் சொன்னார்கள், இங்கே அமைச்சர் வந்திருக்கின்றார், இதை அத்தனை தமிழ்நாட்டில் அத்தனை கரங்களிலும் இந்த புத்தகம் தவழ வேண்டும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக அந்த பணியை அரசு செய்வதற்கு மாண்புமிகு இன்றைக்கு அம்மாவின் அரசை நடத்துகின்ற முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று முதல் கட்டமாக கல்லூரிகளில் உள்ள அந்த லைப்ரரிகளில் புத்தக நூலகங்களிலேயும் பள்ளிகளில் உள்ள நூலகங்களையும் முதல் கட்டமாக இந்த புத்தகத்தை கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்வதற்கு அரசு முறைப்போடு செயல்படும் என்பதை உத்தரவாதமாக கொண்டு இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த நல்ல நிகழ்வுகளை நானும் உங்களில் ஒருவனாக பங்கு பெற்று அந்த புத்தகத்தை முதல் பிரதியை வெளியிடுகின்ற வாய்ப்பை எனக்கு தந்தமைக்காக அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.